நீ என்னடா உலகத்தின் கடைசி பெண்ணையடா காதலி? ஒரு பொண்ணு எப்படி நிறுத்தி தப்பு? ஒரு விஷயம் ஒரு அம்மா அதே மாதிரி ஒருத்தருக்கு ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரவிலேருந்து பார்த்துப்பீங்க. ப்ரவிலேருந்து பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு லவ் சாங்காக எப்படி நீங்கள் வந்து உங்கள் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து எடுக்கிற ரொம்ப ஷார்ட்டாக ஸ்பெல்லிங் வந்து மேக் பண்ண சொல்லிட்டு நம்ம இதிலேருந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப டீட்டெயில் வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்து முடியாத வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் இந்த வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஸ்பெல்லிங் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ பார்த்தா உங்கள் அலைன் மோஷன் அப்ளிகேஷன் தவிர நான் ஆப் லிங்க் பார்த்தா கே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கூட ஆப் லிங்க் வச்சுட்டு வந்து ஆப் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து ஓப்பன் பண்ணி ஆப்பில் வந்து ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு இருக்கும். கே பார்த்தா கிரீன் கலர் பர்சன்ட் பார்த்தா கே பார்த்தா ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற இந்த வீடியோ பார்த்தா ஒரே ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன்ட் தான். இது வச்சு நான் நான் வந்து மேக் பண்ணி பார்த்து லிங்க் பார்த்தா டேரக்ட் லிங்க் கீழே இருக்கும். நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். இம்போர்ட் ஆனால் இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தா நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு மேலே பார்த்தா உங்களுக்கு வந்து இருங்க ஐயா, நான் ஆஃப் பண்ணிக்கலாம், கொஞ்சம் லேக் அடிக்கும் ஆன்லைன் இருந்துச்சுன்னா. ஃபஸ்ட்டு பார்த்தா கீழே வந்து ஒரு ஆடியில் இருக்கும், மேலே வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து ஆட் பண்ணிப்பேன். இந்த இமேஜ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போங்க. த்ரீ ஹார்ஸ் ரெப்பட் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் ப்ளஸ் ஆன்ஸ் ரெப்பட் மீடியா ஓப்பன் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிச்சுன்னா ஃபஸ்ட் அந்த ஃபோல்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிங்க. நான் வந்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இமேஜ் ஆட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்ல ஒரு ப்ளஸ் ஆன் மாதிரி இருக்கும், கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆன நெக்ஸ்ட் இந்த ரைட் சைட் டாப்ல ஒரு த்ரீ ஆர்டர் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் ஃபிஃப்த் ஒன் ஹவர் ஃபில் கம்பஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ண சொல்லுவோம். இமேஜ் வந்து ஃபில்லர்ஸ் வந்து செட் ஆகிடும். நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்துருவாங்க. கரெக்டாக லிரிக்கில் இருக்கிற வந்து அந்த இமேஜ் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் ரன் பண்ணி எடுத்து வந்துருங்க. கரெக்டாக எடுத்து வந்தோடனே நெக்ஸ்ட் அந்த இமேஜ் வந்து கீழே வந்து கரெக்டாக நீங்கள் லிரிக் இந்த ஆல்ரெடி இருக்கிற பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து எதுவும் இருக்கோ அதுவரை அந்த இமேஜ் வந்து கரெக்டாக போயிட்டு கரெக்டாக 13:03 புக் மார்க் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த ஐஎஃப் ஆஃப் ஆகிட்டா. நெக்ஸ்ட் இந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த ஆட் பண்ணுற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு இருக்க இமேஜோட டாப்பில் இருக்கணும். நீங்கள் வந்து டாப்பில் ஸ்க்ரோல் பண்ணால் உங்கள் இமேஜ் வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்கள் இந்த இமேஜ் வந்து காப்பி பண்ண எஃபெக்ட்டாக இப்போ நீங்கள் ஆட் பண்ண நியூவாக ஆட் பண்ண இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் போட்டு த்ரீ ஹார்ஸ் போட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கிளிக் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து எந்த இமேஜ் வேணால் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கரெக்டாக 13:03 நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி வீடியோ வந்து எடிட் பண்ணுறதா இருக்கும். எப்படி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டு வீடியோ எடிட் பண்ண சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு கீழே பார்த்தா ப்ராஜெக்டர் ஆப்ஷனில் போனோன்னே பார்த்தா கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ளஸ் ஆகிற மாதிரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது நீங்கள் அதில் வந்து உங்களுக்கு செலக்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தா 9:16 ரேஷன் ஒரு சைஸ் இருக்கும். அந்த ரேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. இல்லை நீங்கள் எந்த சைஸ் இருக்கோ நீங்கள் கிளிக் பண்ண சொல்ல பார்த்தா கிரீன் கலர் செலக்ட் ஆகும். இல்லை பார்த்தா 9:16 ரேஷன் வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி கீழே வந்து கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிங்க. கிரியேட் பண்ணி கரெக்டாக ப்ளஸ் ஆகிற செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த கீழே பார்த்தா ரைட் சைட் கீழே பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ளஸ் ஆன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. நான் ஒரு இமேஜ் வந்து ஃபஸ்ட் வந்து சூஸ் பண்ணிருப்பாங்க. சூஸ் பண்ண அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அந்த இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். ஆட் மேலே ரைட் சைட் டாப்ல ஒரு த்ரீ ஆர்டர் வந்து கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பஸ் என்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு அந்த இமேஜ் நீங்கள் வந்து சென்டர் பண்ணுறது ஜூம் பண்ணுறது நீங்கள் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்ல செட்டிங்ஸ் பார்த்தா ஒரு ஏர் ஆப்ஷன் போட்டு ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பட்டனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா தேடாமல் பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் பிஎன்ஜின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் சைடில் வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா கிரீன் கலர் வந்து செலக்ட் ஆகும். செலக்ட் ஆனால் கீழே எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் வந்து கிரீன் கலராக இருக்கும், வந்து கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுன்னா பார்த்தா உங்களுக்கு இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகிட்டு கரெக்டாக வந்து கே பார்த்தா சேவ் ஆப்ஷன் இருக்கும். இப்போ கிளிக் பண்ணி பார்த்தா சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகி பாருங்க. இப்போ நீங்கள் இது வந்து இது மாதிரி வந்து சேவ் டு கேலரி மென்ஷன் ஆகணும். நீங்கள் வந்து பேக் வந்துங்க. இதே மாதிரி அங்கே ஆட் பண்ண போகிற எல்லா இமேஜும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது மாதிரி கிராப் பண்ணி கிராப் பண்ணி எடுத்துங்க. இப்போ நீங்கள் வந்து டிலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூ ஒரு இமேஜ் ஆட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து நெக்ஸ்ட் வந்து த்ரீ ஆர் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் மேலே செட்டிங் கூட யார் கிளிக் பண்ணி கரண்ட் ஃப்ரேம் கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து கன்வெர்ட் ஆகும். இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. எடுத்து நெக்ஸ்ட் வந்து புக் மார்க் ஆப்ஷன் வந்து ஒன் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் மட்டும் இங்கே வந்து நீங்கள் வந்து எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறது நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தால் நீங்கள் இப்போ வந்து ஃபஸ்ட்லேருந்து த்ரீ வந்து பார்த்து தான் நீங்கள் வந்து இப்போ வந்து எடிட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு அந்த லே கீழே பார்த்தா அந்த லிரிக் லேயர் எண்டில் பார்த்தா கீப் வாட்ச் வீடியோ எடிட்டிங் ஈஸின்னு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண மேலே ரைட் சைட் டாப்பில் ஒரு த்ரீ டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு கீழே அன்குரூப்னு ஒரு ஆப்ஷனாக வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பார்த்தா அன்குரூப் ஆகிடும். அன்குரூப் பண்ண பார்த்தா உங்களுக்கு பார்த்தா இந்த மாதிரி லேயர்லாம் இருக்கும். லேயரில் வந்து ஃபுல்லாகவே நம்ம எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் சிம்பிளாக அங்கே நம்ம கிராப் பண்ண இமேஜ் மட்டும் எப்படி ஆட் பண்ணுறது மட்டும் நான் வந்து டீட்டெயிலாக வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கீழே பார்த்தா ஒரு ஆப்ஷன் இருக்கும், கரெக்டாக குரூப் லேயருக்கு கீழே ஒரு லேயர் இருக்கும், அந்த லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இங்கே மேலே இருக்கிற ஆப்ஷன் லாஸ்ட்டாக ஒரு ஸ்டார் ஐக்கான மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு
கீழே ஒரு ஸ்டார் ஐக்கன் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணேன்னு பார்த்தா இமேஜுக்கான ஃபோல்டர் வந்து ஓப்பன் ஆகும். இல்லை நீங்கள் வந்து இப்போ கிராப் பண்ணல அந்த இமேஜ் வந்து எந்த ஃபோல்டருக்கும் அந்த ஃபோல்டர் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் கிராப் பண்ண இமேஜ் வந்து ஆட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ஒரு ஒயிட் கலர் ப்ளஸ் சைன் பண்ணுவோம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ண சொல்லலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் பண்ணுங்கள், ஆட் ஆகிச்சு பாருங்கள் அந்த இமேஜ். இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து இதே மாதிரி நெக்ஸ்ட் லேயர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போங்க. மேலே லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு ஸ்டார் ஐக்கன் மாதிரி போட்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் கீழே ஒரு ஸ்டார் ஐக்கன் போட்டு வர ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு நீங்கள் இப்போ கிராப் பண்ண இமேஜ்க்கான ஃபோட்டோ ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் ஒரு ப்ளஸ் ஐன் மார்க் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து அந்த இமேஜ் வந்து கரெக்டாக பார்த்தா ரீப்ளேஸ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் இருக்கிற எல்லா இமேஜுக்குமே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. ரீப்ளேஸ் பண்ணி முடிச்ச உடனே நெக்ஸ்ட் மேலே இருக்க சிசிக்கான ஐ ஆப்ஷன் வந்து சைடில் வந்து ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஐ ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிங்க. ஆன் பண்ணி முடிச்சோன்னா நெக்ஸ்ட் மேலே செட்டிங் போல் ஏர் ஆப்ஷனுக்கான பட்டனுக்கும் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு வீடியோ ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வீடியோ வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் இங்கே பார்த்தா லாஸ்ட் ஒரு ஏர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பார்த்தா இங்கே வீடியோக்கான ரெசலேஷன் இருக்கும். நீங்கள் வந்து வீடியோ வந்து எந்த குவாலிட்டி நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 4K வரி இருக்குது. நான் வந்து 4K எக்ஸ்போர்ட் பண்ணல. 180 போது எனக்கு கரெக்டாக இந்த லெவல் நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் எக்கே வந்து வீடியோ செலக்டாக செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணி வந்து வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும். வந்து ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சுனா 7 ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பரான வீட்டை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.